எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு தங்கம்மாஸ் ஈஸி கிச்சன். இன்னைக்கு ஈஸி கிச்சனில் ஒரு சுவையாக சாஃப்டான குலாப்ஜாம் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்ப்போம். பாருங்கள், இந்த குலாப்ஜாம் பண்ணுறதுக்கு நான் வந்து இன்ஸ்டன்ட் மாவு தான் வாங்கியிருக்கேன். ஒரு பேக்கெட்டு இது அப்படியே இதில் போட்டுருங்க. அந்த மாதிரி சாஃப்டாக நல்லா உடச்சி வச்சுருங்க மாவு. கொஞ்சம் திட்டாக இருக்கிறதெல்லாம் ஆமாம் உடச்சிடணும். ஆமாம். அப்புறம் வந்து இதில் பாருங்க, நான் ஹாஃப் கப்பு பாதிக்கு பாதி பாதி பால் பாதி தண்ணி எடுத்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு மிக்ஸ் பண்ணணும். நம்ம சப்பாத்தி மாவு செய்கிற மாதிரி இது பிசைஞ்செடுக்கணும். தண்ணி ஜாஸ்தியாகவும் கூடாது, ரொம்ப பார்த்து கரெக்டாக மிக்ஸ் பண்ணணும். ஆமாம், ரொம்ப பொறுமையாக பண்ணணும். இது ரொம்ப அழகாக வரும். அந்த குலாப்ஜாம் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், இது கரெக்டு கன்சிஸ்டன்சி. கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்கள், அவசரப்படாமல். கொஞ்சம் பொறுமையாக பண்ணிங்கன்னா சூப்பராக வரும். கொஞ்சமாக நெய் விட்டுக்கிறேன். நெய் சும்மா இந்த மாதிரி சாஃப்ட்னஸ் இந்த மாதிரி ஒட்டாமல் வரும். இந்த மாதிரி பிசைஞ்சு நீங்கள் வந்து ஒரு 10 ஒரு 15 நிமிஷம் அப்படியே மூடி வச்சுருங்க. நல்லா சாஃப்டாகும். இப்போ வந்து இதை அப்படியே மூடி வச்சுருங்க. நம்ம அதுக்குள்ளே ஜீரா பண்ணலாம். ஜீராக்கு வந்து நான் ஒரு அகலமான பாத்திரம் வச்சுருக்கேன். இப்போ அதில் வந்து 3 டம்ளர் சுகர் எடுத்துருக்கேன் நான். அதே மாதிரி எவ்வளோ நம்ம சுகர் எடுத்தோமோ அவ்வளவு தண்ணி. அதாவது இதுக்கு ஒரு பவுலு, இந்த டம்ளரில் வந்து 3 எடுத்துருக்கேன். இதுக்கு 3 தண்ணி ஊற்றணும். நீங்கள் ஊற்றிட்டு நல்லா கலரி விட்டுருங்க. ஒரு 7 to 8 minutes ஃபுல் ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. நல்லா கொதி வரட்டும். இந்த சுகர் எல்லாம் கரையிற வரைக்கும் கொஞ்சம் கலரி விடுங்க. 7 to 8 minutes அப்படியே நல்லா கொதிக்கட்டும். இது அதுக்குள்ளே நம்ம வந்து குலாப்ஜாம் பால் பாலாக பண்ணி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சு நான் இது பிசைஞ்சு வச்சு. இப்போ நம்ம வந்து இது சின்ன சின்ன பாலாக எடுத்து நம்ம உருட்டலாம். இது எடுத்துட்டு இந்த மாதிரி ரொம்ப அழுத்தம் கொடுக்காமல் வீரல் விடாமல் நல்லா ரவுண்டாக இருக்கணும். இது வீரலே இருக்கக்கூடாது. சப்போஸ் இந்த மாதிரி வீரல் வீரல் வந்ததுன்னா இந்த மாதிரி பால் சைடில் வச்சுட்டு சும்மா இது இந்த மாதிரி டச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சுற்றுனீங்கன்னா வீரலெல்லாம் மறைஞ்சு போயிடும். கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்கள். இந்த மாதிரி குட்டி குட்டியாக உருளை பண்ணி வச்சுருங்க. இது வந்து அப்படியே டபுள் சைஸ் ஆகும் நம்ம எண்ணெயில் போடும்போதும். நீங்கள் வந்து எந்த ஷேப்பில் வேணால் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த மாதிரி நீங்கள் குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஷேப்பில் கூட நம்ம பண்ணி உங்களுக்கு குழந்தைங்களுக்கெல்லாம் பிடிச்ச மாதிரி நம்ம ஷேப் மாற்றிக்கலாம். ரொம்ப பெருசாக உருட்டினீங்கன்னா அது இன்னும் டபுள் சைஸ் ஆகிடும். உங்களுக்கு வந்து உள்ளே வேகாது குலாப்ஜாம் வந்து உள்ளே. ஆமாம், கொஞ்சம் பொறுமையாக உருட்டுங்க, அவசரப்படாமல். இதில் வேலையே வந்து இந்த உருட்டுற வேலை தான் பார்த்தீங்களா. அழகாக வந்திருக்கு இல்லையா. இந்த மாதிரி எல்லாத்தையுமே இந்த மாதிரி உருட்டி வச்சுருங்க. இந்த ஜீரா வந்து ஸ்டவ்வில் வச்சு கரெக்டாக 8 மினிட்ஸ் ஆறுது. பாருங்க, இந்த ஜீரா வந்து பதம் பார்க்கறது இப்படி. இந்த மாதிரி எடுத்துட்டு கரண்டியை வந்து பச்சை தண்ணியில் கை வச்சுட்டு அப்புறமா இதை தொடுங்க. தொட்டிங்கன்னா ஒரு பிசுப்பு தன்மை வரும். இல்லைன்னா தேவையே இல்லை. நீங்கள் வந்து ஒரு 10 மினிட்ஸ் ஃபுல் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா ஜீரா ரெடி. ஆஃப் பண்ணிவிட்டு இதில் வந்து ஒரு 4-5 drops லெமன். இது எதுக்குன்னா இந்த சுகர் வந்து ஆறுன உடனே வந்து கிறிஸ்டல் மாதிரி ஆகிடும். அது ஆகாமல் இருக்கிறதுக்கு இப்படி பண்ணிங்கன்னா அது. ஆமாம், இந்த மாதிரி பண்ணிங்கன்னா அந்த கன்சிஸ்டன்சி வந்து அப்படியே இருக்கும். இப்போ வந்து இதில் கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர். அவ்வளோதான், கேஸ் ஆஃப் பண்ணி வச்சுருங்க. ஜீரா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம குலாப்ஜாமே பொரிச்செடுக்கலாம். எல்லா குலாப்ஜாமும் உருட்டி முடிச்சுட்டேன் நான். இது பாருங்கள், இப்போ நம்ம வந்து எண்ணெயை ஊற்றி ஒரு பேன் வச்சுருக்கேன் நான். வடையெல்லாம் சுடுற மாதிரி ரொம்ப ஹீட் ஆகக்கூடாது. நல்லா ஒரு மீடியமான ஹீட்டில் வந்து இது பொரிச்செடுக்கணும். இது பாருங்கள், பொறுமையாக ஒவ்வொன்றா போட்டு ஒரு மீடியம் ஹீட்டில் வந்து இது வேக வச்சு எடுக்கணும். இல்லைன்னா நீங்கள் ரொம்ப ஹீட் ஆகிடுச்சுன்னு வச்சுங்க, இந்த வெளியில் டக்குன்னு ப்ரௌன் கலர் ஆகிடும், உள்ளே வந்து வேகாது. பாருங்க, இது அப்படியே டபுள் சைஸ் ஆகிடும். எல்லா பக்கமும் வேகட்டும். கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்க. இது நான் உருட்டும் போதும் அந்த பாலை தொட்டு உருட்ட சொன்னேன். ரொம்ப தண்ணி விட்டுறாதீங்க. அப்படி ஜஸ்ட் இப்படி டச் பண்ணிட்டு உள்ளங்கையில் அப்படி வச்சு உருட்டினீங்கன்னா கரெக்டாக வந்துடும். பாருங்க, இந்த மாதிரி ஸ்லோவில் வச்சு நல்ல ஒரு மீடியமான ஹீட் ஆனதும் குலாப்ஜாம் போட்டுட்டு இந்த மாதிரி பொறுமையாக நின்று நம்ம அந்த மாதிரி உருட்டி விடணும். இந்த மாதிரி உருட்டி விட்டிங்கன்னா எல்லா பக்கமும் வேகும். நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர். ஆமாம் ஆமாம், நல்ல கோல்டன் கலர் வரணும். இது கிராக்லாம் இல்லாமல் அழகாக வந்திருக்கு. பாருங்க, இப்போ பாருங்கள், இந்த சுட்டு வச்ச இந்த குலாப்ஜாமெல்லாம் நம்ம வந்து இதில் போடலாம். போட்டு மினிமம் ஒரு 2 hours ஆகுது நம்ம ஊறணும். ஊறினா தான் இது வந்து சாஃப்டாகும்.
குலாப் ஜாமெல்லாம் நான் வந்து அந்த ஜீராவை நல்லா ஊற வச்சுட்டேன். ஊற வச்சு ஒரு நைட்டு ஃபுல்லாக இந்த மறுநாள் வந்து காலையில் எடுத்திருக்கேன். ஜீராலாம் வந்து கரெக்டு கன்சிஸ்டன்சி ரொம்ப சாஃப்டாக நம்ம வந்து ஈஸியாக இந்த குலாப் ஜாமை வந்து பண்ணலாங்க. ஆமாம், வீட்லேயே பண்ணலாம். ஆனால் கொஞ்சம் பொறுமையாக அது பிசைஞ்சு அந்த தண்ணியெல்லாம் கரெக்டாக விட்டு பிசைஞ்சு அந்த உருட்டி எடுக்கணும் பாருங்கள். அதுதான் இதில் வந்து அந்த பக்குவம். இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு உடச்சி காட்டுறேன் பாருங்கள். இது இது வந்து நம்ம அந்த வேறு ஷேப்பில் பண்ணோம்ல, அது சர்வ் பண்ணுறதுக்காக எடுத்திருக்கேன். நல்லா பாருங்கள், நல்லா கட் ஆகிடுச்சு. நல்லா கட் ஆகிடுச்சு, சாஃப்டாக இருக்குது, ரொம்ப சாஃப்டாக இருக்குது. சாப்பிட்டு பாருங்கள். எப்படிங்க இருக்கு? சூப்பரா இருக்கு. ஸ்வீட் வந்து ரொம்ப பிரமாதமா. இது வந்து ரொம்ப சாஃப்ட் ஆயிடுச்சு. நான் செஞ்ச மெத்தட்ல இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ வெரி மச்.